ஃபுல்லாக வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் தலையில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ முகத்துக்கு ஒரு மூணு விஷயம் வந்து பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர். இப்போ இது மூணு தான் வந்து நான் போட போகிறேன். முகத்துக்கு போடுறதுக்கு மூணுமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஒலிவால கிளென்சிங் மில்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன கிளென்சிங் மில்க் இருக்கோ நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஜோவில்ஸில் டோனரும் நம்ம எப்பவுமே போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரிட்ரம் மாய்ஸ்சரைசர். இது விட்டமின் இ வந்து இருக்குது. உண்மையானுமே நம்ம முகத்துக்கு வந்து ஒரு பேபி ஸ்கின்னோட அந்த சாஃப்ட் வந்து நம்மளுக்கு கொண்டு வருது. சரிங்க, இந்த மூணு விஷயத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளென்சிங் பண்ணிக்கலாம். முகத்துக்கு கொஞ்சமாக வந்து கிளென்சிங் மில்க் எடுத்து முகம் ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. கிளென்ஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மசாஜ் கொடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த சைடு இந்த ஓரங்கள்லாம் நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெத்திக்கிட்ட கண்ணத்துலலாம் கூட, கண்ணுக்கிட்ட ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். லைட்டாக ஒரு மைல்டான ஒரு மசாஜ் மட்டும், இந்த மாதிரி ரொட்டேட் மசாஜ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். நான் நிறைய வீடியோஸில் வந்து கிளென்சிங் மில்க் போடுறது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். அதனால் நான் ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்ம 10 நிமிஷத்துக்கு கிளென்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து துரத்தி விட்டாச்சு. இப்போ நான் முகத்தை வந்து வாஷ் பண்ணிட்டேன். முகம் துடைச்சதுக்கப்புறமா அடுத்து டோனர் வந்து போட்டுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி தூரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே விட்டுருக்கேன். நம்மளுக்கு வந்து காஞ்சிரும். லைட்டாக மட்டும் இந்த மாதிரி டேப்பிங் மசாஜ் கொடுத்துட்டு டோனர் போட்ட உடனே நம்ம ஃபேஸை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டோனர் போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுவே நல்லா காஞ்சிட்டோம். நம்ம போட்டு வந்து துடைக்க வேண்டாம். இப்போ நான் வந்து என்னுடைய முகத்தில் டோனர் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்து மூணாவதாக மாய்ஸ்சரைசர் வந்து போட போகிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து கொஞ்சமாக விட்டாவே போதும். இப்போ நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இருந்த என் ஸ்கின்னுக்கும் இப்போ முகலாம் வாஷ் பண்ணி இப்போ டோனர்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம லைட்டாக வந்து காம்பேக்கோ இல்லை உங்ககிட்ட என்ன பவுட்ரு கூட வந்து நம்ம இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து லைட்டாக பவுட்ரு வந்து போட்டுக்க போகிறேன். இங்கே பாருங்க, எங்கள் அம்மா மேக்கப் பண்ணாங்க. நான் வந்து நார்மல் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம கிட்டே என்ன பவுடர் இருக்கோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம தினம் செஞ்சுட்டு வந்தா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து மாறுறதும் அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மூணுமே கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு எப்போவுமே வந்து உபயோகமாக இருக்கும். இதை நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ வீட்டில் நிறைய பேர்னால இந்த மாதிரி டோனர் வந்து நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. போய் வாங்குறதுக்கு கூட டைம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆன்லைன்லேயும் கிடைக்குது இப்போ டோனர்லாம். சில பேர் இந்த மாதிரி இல்லைன்னா கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ, நம்ம ஸ்கின்னுக்கு போட்டால் எதனா ஆயிடுமா அப்படின்ற அந்த பயம் வந்து சில பேருக்கு இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி கூட வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கை பொருளை வச்சு எப்படி வந்து டோனர் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ டோனர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கிச்சனுக்கு தான் வந்து போக போகிறோம்.
இப்போ நான் கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். இதுக்கு வந்து ரெண்டு பொருள் வந்து நமக்கு தேவைப்படும். அது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். இது வந்து நம்ம ரொம்ப காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்க வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த ரெண்டு பொருள் என்னதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புதினா. இந்த புதினாவை வச்சு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டோனர் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இதோட ரிசல்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு உண்மையானமே சூப்பராக வந்திருக்கும். நான் வந்து கொஞ்சம் வந்து புதினா எடுத்துக்கினேன். பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த புதினாவோட டோனரை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு அதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாரம் வாரம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது நமக்கு. ஏன்னா இதை வந்து மொத்தமாக வந்து செஞ்சு நம்மளால் வச்சாக்கா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்மளால் வெளியவும் வைக்க முடியாது. அதனால் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க முடியும். நீங்கள் வந்து வாரம் ஒரு தரம் வந்து இதை வந்து செஞ்சுக்கோங்க. இப்போது தண்ணி வந்து காயட்டும். இப்போ ஓரளவுக்கு வந்து தண்ணி வந்து சூடாயிருக்கு. இப்போ இந்த பதத்தில் நான் இந்த புதினாவோட இலையை வந்து நான் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து கிள்ளி வச்சுட்டு இதை வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். இப்போ இதை போட்டதுக்கப்புறமா இதோட அந்த சார் எல்லாமே நம்மளுக்கு அந்த தண்ணியில் வந்து இறங்கி வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் புதினாவோட சார் வந்து நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் எலுமிச்சைப்பழம் வந்து விட்டுக்கிறேன். நல்லா ஆற விட்டுருங்க. அது கொதிச்சதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சைப்பழம் இப்போ நான் விட்டுட்டேன். இப்போ இதை வடிகட்டியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டியை எடுத்துட்டேன். வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இதில் வந்து புதினா போட்டிருக்கிறதுனால நம்ம பிக்மெண்டேஷன், அதாவது முகப்பருலாம் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த புதினாவுக்கு இருக்குது. அது இல்லாமல் ஸ்கின்னில் இருக்கிற பாக்டீரியாலாம் வந்து இறந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டாகவும் ஈவனாகவும் ஆக்கிறதுக்கு புதினா வந்து நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். லெமன் வந்து நம்ம ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வந்து நம்மளுக்கு உபயோகமாக இருக்குது. வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக கூட செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணும் போது இதை ஒரு வாட்டி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தூரமாக வச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன க்ரீம் போடுறீங்களோ, ஃபேஸ் க்ரீம் போட்டு நீங்கள் வந்து பவுட்ரு மேக்கப் என்ன வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்க, இன்றைக்கி வீட்லேயே செய்யக்கூடிய டோனர் தான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மித்து சோங்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye.